ஹலோ வர்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஒமான்லேருந்து வடக்கு அதாவது நார்த் சைடில் இருக்க ஒரு ஒரு பெரிய ஒரு கடல் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. இந்த பார்க்கில் வந்து ஏதோ விண்கல் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. புராண கதைகள்லாம் இருக்குதான். ஆனால் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்க பார்த்ததில் வந்து இது விண்கல் இல்லை, இது வந்து ஒரு குளம் வந்து ஒரு 65 அடியில் அளவு சமதளமாக பரப்பில் இருந்தது, மூழ்கிட்டு கடலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பிளேஸ்க்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். சைடில் வந்து வால் மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல தான் அந்த பெரிய கல் விழுந்த புலி அப்படின்னு சொல்லிட்டு மணி மக்கள் வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அது என்னென்னு இந்த பிளேஸை பார்க்கும்போது உங்களுக்கு குளிக்கணும்னு தோணும், ஆனால் ரொம்பவே ஆழமாக இருக்கும். நீங்கள் மேலேருந்து பார்க்கும்போது ஆழம் இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் கீழே இறங்கி பார்த்தா தெரியும். ஸ்விம்மிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இதில் குளிக்கலாம். அப்படி தெரியலைனாலும் பிரச்சனை இல்லை, சைட்லேருந்து குளிக்கலாம். கொஞ்சம் பாறைகள்லாம் இருக்கும், அதில் நின்று கூட குளிச்சுக்கலாம். ஸோ அதனால் பார்த்து இறங்க உள்ள இந்த இடத்துக்கு இறங்கி போகிறதுக்கு வண்டி இங்கே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸில் போய் நம்ம பார்க்கலாம். கீழே வந்து எப்படியோ ஒரு 300 படிக்கட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அது இறங்கி போய் கீழே அந்த இடத்த போய் ரீச் பண்ணணும். இங்கே வந்து மேலேருந்து குதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் யாரும் மேலேருந்து ஜம்ப் பண்ண மாட்டாங்க, இறங்கி போய் தான் குளிப்பாங்க. ஸோ நிறையா போர்டு வச்சுருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிற மாதிரி போர்டு வச்சு எழுதி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய மக்கள் வந்திருக்காங்க, வெளிநாட்டு பீப்புள்ஸ், அதற்கு பீப்புள்ஸ்லாம் வந்திருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் வந்து ஈவினிங் ஆகிட்டுங்க, சன் செட் ஆகிற நேரம். இந்த டைமில் ரொம்ப குளிரும் நினைக்கிறேன், இங்கே வேறு கோல்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்காங்க. ஸோ உள்ள போய் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்றும் ஹைட்டாக இருக்குங்க, சரியான பள்ளம். இதில் தான் விண்வெளி கல் விழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒமான் மக்கள் சொல்லியிருந்தாங்க. புராண கதை ஒன்று இருக்குது. இங்கே இருக்க பாறை எல்லாமே பாருங்கள், எப்போ தலையில் விழும் அந்த மாதிரி கொடுத்து இருக்குது. இது வந்து நேச்சுரலாகவே உருவாக்கியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ குளிச்சுட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிச்சு, நைட் ஆக போகுது. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். ஓகே, இது வந்து அஃபீஷியலாக அவங்க வந்து இது டூரிஸ்ட் பிளேஸாகிட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்குள்ளே தான் இந்த சின்கோல் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, சூர் போகிற வழி. இங்கேருந்து சூருக்கு நம்ம போகிற வழியில் கொரியாத்தை தாண்டி பிம்மா தபாப் இந்த ரெண்டு இடத்துக்கு இடையில் இந்த பிளேஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒமானுக்கு வந்தால் இந்த இடத்த வந்து பாருங்கள், வேறு ஒரு பெஸ்ட்டு பிளேஸு. அந்த பக்கம் ஒரு 100 மீட்டர் தொலைவில், அதாவது ரோடை க்ராஸ் பண்ணால் அந்த பக்கம் கடல் இருக்குது. இந்த இடத்துல இந்த பிளேஸ் வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக அம்மா வந்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு போவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் என்னோடய வீடியோக்கு யாரும் புதுசாக பார்க்க வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அம்மானில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.